ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து 38வது நாள். இன்னைக்கு நம்ம வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு வாரமா வந்து நம்ம 20 ரூபா என்கிட்ட வந்து கிடைச்சதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் இன்றைக்கி உண்டியலில் போட போகிறதில்ல. உண்டியலில் போடாமல் நம்ம வந்து ஏற்கனவே பழைய நம்ம சேனல் வந்து ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த 20 ரூபா காசு வந்து நான் தனியாக சேமித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த உண்டியல் சேர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த காசை வந்து நான் உண்டியல்லே போட்டுறேன். கையில் கிடைக்கிறதெல்லாம் அதில் வந்து துட்டு சேரவே மாட்டேங்குது. அதனால் வந்து இன்றைக்கி உண்டியலில் போட வேண்டாம், அந்த காசு கூட வந்து நம்ம இன்றைக்கி எடுத்து வச்சிடலாம். ஆனால் வந்து எழுதுறது மட்டும் நம்ம இந்த நோட்டில் இன்றைக்கி சேவிங்ஸ் மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த காசு கூட வந்து நான் வைக்க போகிறேன். நிறைய பேர் வந்து நினைக்கலாம், நீங்கள் என்ன 20 ரூபா சேமிப்பு பண்ணுறீங்க. அன்னைக்கு கூட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நீ 10 ரூபாயை சேர்த்து என்றைக்குமா நீ காசு சேர்க்க போகிறா, ஒரு 100 நாளைக்கு ஒரு 100 ரூபா எடுத்து வச்சு வையேன் அப்படின்ட்டு. அப்படி மட்டும் நம்ம நினைக்கவே கூடாது. 20 ரூபா சேர்த்தா கூட பாருங்கள் இப்போ இதெல்லாம் நிறைய எவ்வளோ காசு இருக்குன்னு என்ன எண்ணவே இல்லை. என்ன என்ன நம்ம கையில் வந்து காசு காலியாகிட்டே போன மாதிரி இருக்குது, அதனால் என்ன வேண்டாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அதனால் யாருமே அப்படி நினைக்காதீங்க, காசு 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி எடுத்து வச்சா தான் சேமிப்பு அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம இப்படி வந்து 20 ரூபா எடுத்து வச்சாலும் கூட நம்மளுக்கு வந்து இவ்வளோ காசு வந்து நம்மளால் சேர்க்க முடியும். ஆனால் வந்து நம்ம இன்னைக்கு சேவிங்ஸ் தானே பண்ணியிருக்கோம், அதனால் வந்து இந்த நோட்டில் வந்து நம்ம எழுதிக்கலாம். இன்னைக்கு வந்து நம்மளோட சேவிங்ஸ் வந்து 120 ரூபா. உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ்க்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.